அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தான். செல்வ செழிப்பிற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் லக்ஷ்மி கடாட்சத்திற்கும் நாம் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் யாரால் கடைபிடிக்கப்படுபவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வாடி மக்களால் பெரிதும் அன்றாட வாழ்க்கையில் அவங்க கடைபிடிக்கக்கூடிய சில பழக்கங்களை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா கடந்த சில நாட்களாக கமெண்ட் செக்ஷனில் மார்வாடிகள் செய்யக்கூடிய சில தாந்திரிக வழிபாடுகளை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பதிவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே பயன்படக்கூடிய சில வழிமுறைகளை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். எளிய வழிமுறைகள், இவற்றை நாமும் பின்பற்றி பார்க்கலாம். நல்ல விஷயங்கள் எங்கே கிடைச்சாலும் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. இந்த மார்வாடிஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மார்வாடி சமஸ்தானத்தை சேர்ந்த மக்களை தான் நம்ம மார்வாடி அப்படின்னு சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து மற்ற இடங்களுக்கு வந்து அங்கே தங்களுடைய கடின உழைப்பால் பெரும் புள்ளிகளாக ஆயிட்டு இன்றைக்கி வந்து பல தொழில்களிலும் அவங்க வந்து முன்னடி இடத்தை வகிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை மறுக்க முடியாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஏதாவது ஒரு சேட்டுக்கடை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது வந்து ஃபேன்சி ஸ்டோராக இருக்கலாம், அல்லது மளிகை கடையாக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை ஹார்ட்வேர் ஷாப்பாக இருக்கலாம், இல்லை துணிக்கடையாக இருக்கலாம், அல்லது வட்டி கடையாக கூட இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த மக்கள் மேல் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க அதிக கடன் வாங்குவாங்க, வட்டி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறது கிடையாதுங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எவை வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்கள தூக்கி விட்டதோ அந்த குணங்களை நாமும் பின்பற்றி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மேன்மையான இடத்தை அடைவதற்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மார்வாடி கிட்ட நம்ம பார்த்தோன்னா, பரம்பரை பரம்பரையாக அவங்க ஏதாவது ஒரு தொழில் அப்படிங்கிறத விடாமல் செய்வாங்க. அதனால் அந்த தொழிலில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது வேற யாருக்குமே இருக்காது. இப்போ இந்த தலைமுறையில் நிறைய பேர் படிச்சுட்டு அவங்க தாத்தா வந்து ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா பையன் ஒரு தொழில் செய்வார், பேரன் ஒரு தொழில் செய்வார். ஆனால் மார்வாடிகள் கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கடையில் இருக்கக்கூடிய ஐந்தாறு பேர் இருக்காங்கன்னா அந்த அஞ்சாறு பேருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அங்கே முதலாளியாக தான் இருப்பாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த மாமா மச்சான், அதுக்கப்புறம் தம்பி அண்ணன், அதை மாதிரி உறவுகள் தான் இருப்பாங்கங்க. முதல் முக்கியமான விஷயம் அவங்க பின்பற்றுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தின் மேல் அவங்க வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை. அவங்க வீடுகள்லேயும் சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. சில பேர் வந்து அவங்க வாசல் கதவுலே வந்து ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஸ்வஸ்திக்கோட ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய பூஜை அறையிலையும் சரி அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஸ்வஸ்திக் சின்னம் பெரிதாக காணப்படும். அவங்க அந்த கேஷ் பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, கள்ளப்பெட்டி, அந்த இடத்துலையும் ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து மஞ்சளாலேயே வரைஞ்சி அதில் குங்குமத்தால் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க எந்த பூஜையை செய்தாலும் அல்லது புது கணக்கு தொடங்குவாங்க இல்லையா, அந்த நோட்டில் கூட முதல் பக்கத்தில் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. பூஜை செய்யும் போதும் கூட அவர்கள் வந்து அந்த பூஜை அறையோட சுவற்றிலேயே மஞ்சளால் வந்து ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது பிரதானமாக இருக்குங்க. காரிய தடை அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. இந்த சின்னம் முழுமுதற் கடவுள் விநாயகரோட கைகளில் நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த ஸ்வஸ்திக் சின்னம். இதற்கு ஆழமான கருத்துக்கள் உள்ளது. அதனால் இதையும் நம்ம பின்பற்றலாம். இரண்டாவது முக்கிய விஷயமாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி தினந்தோறுமே அவங்களுடைய நெற்றியில் இரண்டு புருவங்களுக்கு மத்தியிலும் சரி, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நெற்றி வகுட்டில் இந்த நல்ல சிகப்பு நிறத்திலான குங்குமத்தை அவங்க வச்சுருப்பாங்கங்க. பெண்களாக இருந்தால் அவங்களுடைய பாதி வகுடு வரைக்கும் அந்த சிகப்பு நிற குங்குமம் அப்படிங்கிறது இருக்கும்.
நாம் சொல்கிறது வந்து மரூன் கலர் குங்குமம் கிடையாது, சிகப்பு நிற பிரைட் ரெட்டில் இருக்கும் ஒரு குங்குமம். அதை வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி வச்சுருப்பாங்க. அதை மாதிரி தொழில் செய்யக்கூடிய மார்வாடிகள் அவங்க என்ன தொழில் செய்தாலும் சரி அவங்களுடைய இரண்டு புருவ மத்தியில் இதை பொட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அல்லது திலகம் மாதிரி இட்டிருப்பாங்க. இந்த குங்குமம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தீய சக்திகள் எதையும் நம்மை அண்டவிடாது, நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவர் வச்சுருக்கோம். அதை மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு விலையை சொன்னாங்கன்னா அதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்பலாம் வந்து பார்கெயின் பண்ணாமல் விலை பேசிலாம் வாங்காமல் அவங்க என்ன விலைக்கு சொல்கிறாங்களோ அந்த விலைக்கே நம்ம அந்த பொருளை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சக்தி வந்து இந்த குங்குமத்தால் ஏற்படுதுங்க. ஸோ இதையும் வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் தினந்தோறுமே பயன்படுத்தலாம். ஒரு வசியத்தையும் இது ஏற்படுத்தும், ஜன வசியத்தை இது ஏற்படுத்தும், அதன் மூலமாக பண வசியமும் நமக்கு வந்து சேருங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது குறிப்பு மிக மிக முக்கியமான குறிப்பு. அதாவது பணம் என்றதில் மார்வாடிகள் பின்பற்றக்கூடிய ஒரு சூட்சுமமான வழிதான் அவங்க கிட்ட பணம் என்றென்றும் நிலைத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஆமாங்க, இந்த பணம் எண்ணும் பொழுதும் சரி, அல்லது நம்ம பணத்தை பிறருக்கு கொடுக்கும் பொழுதும் சரி, அதை எப்படி எண்ணணும் அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறபோது நம்ம ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடுறோம், இதெல்லாம் எங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு உங்களில் சில பேர் நினைக்கலாம். எப்பொழுதுமே இந்த பணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், முக்கியமான பரிவர்த்தனைகளை நம்ம நேரடியாக பணத்தை கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது. அதாவது டோக்கன் அட்வான்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரியான சில விஷயங்களுக்காவது நம்ம முன்பணம் நம்ம நேரடியாக பணத்தை தருவது நல்லது. அப்படி நம்ம பணத்தை எண்ணும் பொழுது பணம் நம்மிடம் இருந்து வெளியே செல்கிற மாதிரி யூஸ்வலாக நம்ம எண்ணுவோம் இல்லையா, அப்படியே வந்து மயில் தொகை மாதிரி இப்படி இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே போகிறது, அதை மாதிரியாக நம்ம எண்ணுறது அப்படிங்கிறது தவறு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நம்ம எண்ணும் பொழுது பணம் நம்ம விட்டு போகும் அப்படின்னும் ஒரு கருத்து இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த படங்களுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த பணத்தை எண்ணுறது மாதிரி ஒரு படம், இப்படி தான் நம்ம என்ன வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்முடைய நம்மை நோக்கி அந்த பணம் ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் எண்ணும்போது அது உங்களிடம் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இனிமேல் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இனிமேல் நீங்கள் பணத்தை எண்ணும் பொழுது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பணத்தை வந்து எண்ணுங்க, நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான்காவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக அளவில் அவர்கள் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவார்கள். எப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் அவங்க விளக்கேற்றும் போது அந்த எண்ணெயில் பச்சை கற்பூரத்தை, தூளான பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா, அதை வந்து அவங்க போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் நகை இதையெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை வாசனை பொருட்களை வைக்க முடியுமோ அவங்க வந்து நிச்சயமாக வைப்பாங்க. இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதை எல்லாமே அவங்க வந்து அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இந்த வாசனை நிறைந்த பொருட்களை வைப்பதன் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் திரும்ப அதை சம்பாதிக்கக்கூடிய திறமை நமக்கு வரும், அந்த சூழலும் நமக்கு ஏற்படும். அதனால் எப்பொழுதுமே இந்த பட்டுப்புடவைகளோடையும் சரி நகை கூடையும் சரி அவங்க வாசனை பொருள்களை எல்லாம் எப்பொழுதும் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவது முக்கியமான விஷயம் வெள்ளி நகைகள். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த வெள்ளி நகைகளை அணிந்திருப்பாங்கங்க. பொதுவாகவே வெள்ளி நகைகள் நாம் அணிவது அப்படிங்கிறது சுக்கிர பகவானோட அருளை பெற்று தருவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம். பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கொலுசு, அந்த பட்டை கொலுசுன்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி அந்த கடா டைப்பில் ஒரு அணிகலனையும் அவங்க தங்களுடைய காலில் அணிந்திருப்பாங்க. அதை மாதிரி நெற்றியில் நெற்றி சுட்டி மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு அணிகலனை அவங்க தினந்தோறுமே வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அவங்க வந்து அதை அணிஞ்சிட்ருப்பாங்க. அதை கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்க்கலாம். அதை மாதிரி ஆண்களும் பிரேஸ்லெட்டு, செயின், மோதிரம், தங்க நகைகள் அணிந்திருந்தாலும் கூட இதையும் அணிஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஐந்து விஷயங்களை பார்த்தோம். இதில் வந்து எதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ அந்த பணம் எண்ணுவது வந்து அந்த சூட்சமம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம அனைவரும் பின்பற்ற வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.